இவ்வளவு அக்கிரமமாக காவல்துறை நடந்து கொள்வது ஆட்சிக்கு நல்லதல்ல, போலீஸ் அமைச்சருக்கு நல்லதல்ல. எதற்கு அரசு, எதற்கு ஆட்சி ரோட்ல வேட்டையாடுறீங்க? நேத்து நைட்டு முழுவதும் தொழிலாளிகளை வீடு வீடா போய் வேட்டையாடி இருக்கீங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொய், தீவிரவாதிகள் கலந்திருப்பார்கள், பயங்கரவாதிகள் உள்ளே வந்து விடுவார்கள், ஆன்டி சோசியல்ஸ் உள்ளே வந்து விடுவார்கள், லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபைரிங் பண்ணுவாங்க, என்கவுண்டர் பண்ணுவாங்க. இந்த பொய், இது பச்சையான பொய். யார் வெளியால், யார் வெளியால், யார் வெளியால், யார் திருமாவளவனும் பாலகிருஷ்ணன் முத்தரசனும் வெளியாலாமா? இந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள், அவங்க அரசியல் இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள், அவங்க வந்து அவங்க சட்டம் கேட்டுருவாமா? அவங்களுக்கு அரசியல் பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி. இன்னைக்கு தொழிலாளர்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. செய்தி சேகரிக்க வந்த ஊடகங்களுக்கும் போட்டோ எடுத்து மக்கள் சார், நாடு தானே, எதுவும் அப்படி பண்றீங்க? நாங்க என்ன பண்ணோம்? எதுவும் அர்த்தம் நியாயம் இல்லையா சார்? இந்த இடமே தனியார் இடம். இங்க வந்து கைது செய்வதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இது அன்லாபுல் அசம்பிளி என்று சொல்லுவதே அன்லாபுல். இவ்வளவு அக்கிரமமாக காவல்துறை நடந்து கொள்வது ஆட்சிக்கு நல்லதல்ல, போலீஸ் அமைச்சருக்கு நல்லதல்ல. போலீஸ் அமைச்சர் முதல்வர் உடனடியாக தாழ்ந்து ஒண்ணு ஆளுமையாக இந்த நாடு இருக்கிற போது போலீஸ் காவல்துறையை, காவல்துறை எப்படியெல்லாம் மக்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவினார்களோ, எப்படியெல்லாம் பொய் வழக்கு போட்டு அப்பாவிகளை, நிரபராதிகளை எல்லாம் கொடுமைப்படுத்தினார்களோ, அதே போன்ற காரியத்தில் அவர் ஈடுபடுகிறார்கள். கார்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவாக பெரும்பான்மை தொழிலாளிகளை, சிறுபான்மை தொழிலாளிகளோட பக்கம் சாய்ப்பதற்காக அவர்களை மிரட்டுவதிலும் அவர்களை வந்து அச்சுறுத்துவதிலும் போலீஸே ஈடுபடுகிறது. போலீஸை அச்சுறுத்த பயன்படுத்துகிறார். ஒரு பன்னாட்டு நிறுவனத்தை தமிழகத்துக்கு தொழில் தொடங்க அழைத்து வரக்கூடிய, காட்டக்கூடிய மும்முரம், ஒரு தொழிலாளிக்கு சங்கம் அமைக்கிறதுன்றது ஒரு அடிப்படை உரிமை. அதுலயே தமிழ்நாடு அரசு இவ்வளவு சுணக்கம் காட்டுது, நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு சுணக்கம் காட்டுறதுங்கிறது தான் பிரச்சனையே. அதனாலதான் வேலை நிறுத்தம் நடக்குது. 30-31 நாளாக நாங்கள் வேலை நிறுத்தம் நடத்துவதன் மூலமும் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதும் அதற்காகத்தான். கார்பரேட்டுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படுவது தவறு. நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, போராட்டத்தில் ஈடுபடுத்து இல்ல, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய உங்களுக்கு இந்த ஊழியர்களோட தான் அரசு இருக்குது, உடன் இருக்குது. ஆனா இந்த சங்கம் பதிவுறதை பொறுத்தவரை அது வந்து கோர்ட் வழக்கில் நிலையில இருக்கு, அதனால அதுல இப்போது தலையிட முடியாது அப்படின்னு அறிவு. அமைச்சர் வந்து எங்க கோரிக்கை என்னன்னு புரிஞ்சுக்கலைங்க. அவரு புரிஞ்சுக்கலையா புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறாரன்னு எங்களுக்கு தெரியலைங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது எங்களுடைய உடனடி கோரிக்கை அல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நாங்க வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கணும் எப்பவும் எங்கேயும் சொல்லல. ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கிடைக்கும். இன்றைக்கி இல்லைன்னா நாளை கிடைக்கும், நாளைக்கு இல்லைன்னா அடுத்த மாதம் கிடைக்கும். அதுக்கு இவர் எந்த தயவும் இவருக்கு தேவையில்லை. இவராக பண்ண வேண்டியங்கிற கடந்து போனதுனால தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துக்கு போன அப்புறம் இவர் என்ன, நீதிமன்றம் சொல்கிறபடி நடந்து கொள்ளலாம். அமைச்சர் சொல்கிறது முழுவதும் இன்கரெக்ட், தப்பு. அவர் பண்ணுறதுங்கிறது வந்து மலுப்பல், வந்து மக்களை திசை திருப்புவது. எங்கள் கோரிக்கை அது அல்ல. எங்கள் கோரிக்கை சங்கத்தை இனி முதல்ல வந்து ஏற்கணும், அங்கீகரிக்கணும். எங்கள் கோரிக்கையை அவன் பேசுவான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒத்துக்க வைங்க. அதை கூட ஒத்துக்க வைக்க முடியலன்னா எதற்கு அரசு, எதற்கு ஆட்சி, எதற்கு இந்த இந்த போலீஸும் இந்த அமலாக்கத்துறையும் யாருக்கு எதிராக நிற்கணும்? இந்த எது ஏதுமில்லாத தொழிலாளிக்காவா ரோட்டில் வேட்டையாடுறீங்க? நேற்று நைட்டு முழுவதும் தொழிலாளிகளை வீடு வீடாக போய் வேட்டையாடி இருக்கீங்க. எல்லா குடும்பங்கள்லையும் அச்சுறுத்தியிருக்கீங்க, எல்லா குடும்பங்கள்லையும் பீதி உண்டாக்குறீங்க. பெண்கள் முழுவதும் வந்து அச்சு நடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த அரசு செய்ய வேண்டிய காரியமா? ஆகவே இதை எந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அரசு போலீஸினுடைய அத்துமீறல். முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு சரி செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி செய்யலைன்னா இந்த அத்துமீறலுக்கு இந்த அரசு பதில் சொல்லி அவங்க வந்து இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட காலையில கூட முத்துக்குமார் பேசிட்டாரு. நிலத்துக்கு சொந்தக்காரர் என் நிலத்துல யாரும் எதுவும் கேட்க முடியாதுங்க. நீங்க சாதாரணமா பாவம், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க நியாயத்துக்கு நிக்கிறீங்க, நீங்க போல தொடர்ந்து போராடிங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அவரை வந்து சொல்ல சொல்லுங்க பாப்போம். வழக்கறிஞர், வழக்கறிஞர் அவரு. இதுக்கு மேல போனா அவரு லேடி லக்ஷ்மின்ற ஒரு லேடி, அதனால அது அது லேண்ட் ஓனர் எங்கிட்டு இருக்காருங்க. லேண்ட் ஓனர் வந்து அவர் வந்து நீங்க இருந்துக்கன்னு சொல்லி, லேண்ட் ஓனர் சொல்ற நாங்க எங்க இருக்க முடியாது, எங்களுக்கு தெரியும் நாங்க எங்க இருக்க போறோம். சமூக விரோதிகளும் மாவோயிஸ்டுகளும் கலந்துகிற தகவல் இருக்கு, அதனாலதான் நாங்க ஸ்ட்ரிக்டா செக் பண்றோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்கு. அவங்க பண்ற அக்கிரமம் முழுவதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொய், தீவிரவாதிகள் கலந்திருப்பார்கள், பயங்கரவாதிகள் உள்ளே வந்து விடுவார்கள், ஆன்டி சோசியல்ஸ் உள்ளே வந்து விடுவார்கள் என்கிற ஒரு ஒரு சப்பைய இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க, லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபைரிங் பண்ணுவாங்க, என்கவுண்டர் பண்ணுவாங்க. இந்த பொய், இது பச்சையான பொய். கடந்த 20 நாட்கள் நல்லதான் போராட்டம் போயிட்டு இருந்து
கடுகளவாவது எங்காவது வயலேஷன் எங்க தரப்புல இருந்துன்னு சொல்ல சொல்லுங்க நாங்க போராட்டத்தை திரும்ப பண்றோம் சொல்ல சொல்லுங்க பாப்போம் அவங்கள இப்ப காலையில போராட்டத்துல ஈடுபட்டு இருந்த தொழிலாளர்ல காலை பிடிச்சு முறுக்கி வாகனத்துல ஏற்ற காவல்துறையினர் முயற்சிக்கிறாங்க இந்த வடிவத்தில எப்படி பாக்குறீங்க கைது செய்ய ஒரு நடைமுறை அதான் சொல்லிட்டாங்க சார் இது அட்ராசிட்டி இது அடக்குமுறை இது வந்து அத்துமீறல் இது வந்து ஏற்கவே முடியாத கொடுமை இது வெள்ளக்கார காலத்துல நடந்த மாதிரி இப்ப நடந்துகிட்டு இருக்கு அரசியல் சட்டத்திலேயே சங்கம் அமைக்கும் உரிமை என்பது அடிப்படை உரிமை என்று எழுதப்பட்டிருக்கீங்க அரசியல் சட்டத்துக்கு மேல வேற எதுவுமே கிடையாது சட்டத்துக்கு புறம்பா அரசு இருக்கு இந்த சாம்சங் நிறுவனம் இருக்குன்றீங்களா ஆமா சட்ட உரிமையை அனுபவிப்பதற்கு தொழிலாளிகளை அனுமதிக்க முடியாது என்று நிர்வாகம் சொல்லுது அரசாங்க அதை வேடிக்கை பார்க்குது அடுத்த என்ன தொடர்ந்து இதே போல சம்பவங்கள் நடைபெற்ற கைது உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்றால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் பேசி முடிவு பண்ண போறோம்